அந்த குளக்கரையிலே ஒரு எலியும் தவளையும் நண்பர்களாக இருந்தது. அது எலிக்கு ஒரு நாள் அவருக்கு ஒரு ஆசை வந்தது. தவளையாட்ட போய் சொன்னது, ரெண்டு பேரும் சேர்ந்து வாக்கிங் போவோம் அப்படின்னு சொன்னது. அதற்கு தவளையும் எலியினுடைய சம்மதத்திடம் சொன்னது, சம்மதம் தெரிவித்தது. ரெண்டு பேருமே வாக்கிங் போகும்போது எலி குடுகுடுன்னு ஓடும், தவளை தாண்டி தாண்டி செல்லும். ரெண்டு பேருமே சமமாக இந்த வாக்கிங் போக முடியலை. அதனால் எலி என்ன சொன்னது, ஒரு கயிறு எடுத்து உன்னுடைய ஒரு காலிலும் என்னுடைய ஒரு காலிலும் கட்டிக்கிட்டோம்னாக்க ரெண்டு பேருமே அந்த சமமாக நடந்து போகலாம் அப்படின்னு சொன்னது. அதே போல் ஒரு கயிறு எடுத்துகிட்டு வந்தது, ஒரு முனையை தவளையனுடைய காலிலும் மற்றொரு முனையை எலியனுடைய காலிலையும் கட்டி கொண்டது. ரெண்டுமே இப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது குளக்கரையை செல்லுகின்ற பொழுது தவளை தண்ணியை பார்த்துருது. தண்ணியை பார்த்தா என்ன பண்ணும், தவளை தாண்டி குதிக்கும். அப்படி தாண்டி குதிக்கும்போது அதோடு சேர்ந்து எலியும் வருகிறது. தண்ணியின் ஆழத்திற்கு தவளை செல்கிறது, அதோடு சேர்ந்து எலியும் செல்கிறது. தவளைக்கு இரண்டு குணம் உண்டு, நீரிலும் வாழும் நிலத்தில் வாழும். ஆனால் எலி என்ன பண்ணும், நிலத்துக்கு மட்டும்தான் வரும், தண்ணியில் போனோடனே இறந்து விடுகிறது. இறந்தோடனே ஒரு சிறிது நேரத்தில் அது மிதந்து வருகிறது. அங்கிருந்து பட்டமிட்டு ஒரு பருந்து வருகிறது. அந்த எலியை பார்த்து கட்டி கொண்டு செல்கின்ற பொழுது அதோடு சேர்ந்து யாரு போகுது, தவளையும் செல்கிறது. அப்போ தவளை சொல்லுது, உன்னால் நான் கட்ட, என்னால் நீ கட்ட, உன்னால் நான் கட்ட, என்னால் நீ கட்டன்னு சொல்லிக்கிட்டே போகுது. இதுதான் நாம் வந்து நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். இது பாடலாம், எப்படி பாடலாம் பார்ப்போம். எலியும் தவளையும் சேர்ந்து கொண்டு தத்தலங்கள் மத்தலங்கள் போட்டுக்கொண்டு கம்பம் கயிற்றால் கட்டி கொண்டு காலாலே தூள வழி போய் வருமாம். மின்னிழுக்க பின்னிழுக்க தவளை பிள்ளை, மின்னிழுக்க பின்னிழுக்க தவளை பிள்ளை, தாண்டி குதிச்சாராம் தவளை பிள்ளை, மூச்சடைச்சு செத்தாராம் யோக்கிய பிள்ளை. ராஜாளி சிங்கம் ஒன்று புறப்பட்டதாம், ஆகாய மார்க்கமாக தூக்கி சென்றதாம், ஆகாய மார்க்கமாக தூக்கி சென்றதாம். மாணவர்களே, நல்ல நண்பரை